வினய் மித்ரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது பார்க்கலாம் வாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். வினய் வந்து மித்ராட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்தா அருண் மாமா வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க வினய். அவங்க கெஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மித்ரா வந்து யோசிக்கிறாங்க, அப்போனா வினய்க்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நம்ம தான் இவ்வளோ நேரம் வந்து தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம் போல இருக்குது, அப்போனா இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது, அஸ்வின் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து வந்து மித்ராவோட அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம மித்ராக்கு. என்னடா அது அம்மாவும் ஃபோன் பண்ணுறாங்க, அஸ்வின் வந்து வீட்லேயும் எல்லாட்டையும் சொல்லிட்டான் போல, இனிமேட்டு எதுக்கு பயம், தைரியமாக நம்ம அம்மாட்டையே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. என்னம்மா வேலையாக இருக்கியா அப்படின்னு கேஷுவலாக பேசுகிறாங்க. மித்ரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, அப்போனா எதுவும் தெரில போல இருக்குது, சரி எதுவும் இருந்தாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மித்ரா. இது மாதிரி அஸ்வின் ஒரு பையன் வந்து உன்னை பார்க்குறதுக்காக ஊர்லேருந்து வந்திருந்தாம்மா தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா எனக்கு தெரியும், அவன் வந்து ஏதோ அடிபட்டு கடந்திருந்தாம்மா, இங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மித்ராவோட அம்மா. எவ்வளோ நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா 2 மணி நேரம் இருக்கும், நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே அந்த பையனை வந்து சென்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம், பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மித்ராவோட அம்மா. அப்போனா அஸ்வின் வந்து எந்த தகவலையும் வந்து வினய் சார்கிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை, தாராட்டின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, அவர் வேறு ஏதோ மனசில் வச்சுட்டு தான் நம்மள்ட்ட வந்து பேச வந்திருக்காரு, நீயா வாயை கொடுத்து எதுவும் உளறிகிறாத அப்படின்னு மித்ரா வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க. சரிம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசுகிறேன், நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மித்ராவோட அம்மாட்ட. வினய் வந்து மித்ராட்ட வந்து பேச வராங்க. நீங்கள் முதல்ல எதை பற்றி பேச வரீங்க, தெளிவாக அதை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் உன்னை பற்றியும் அஸ்வினை பற்றியும் சில விஷயங்களை நான் காதில் வாங்கினேன், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்க, நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களே, அது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. மித்ரா வந்து கேட்குறாங்க, அப்போனா நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க, தாரை என்ன சொன்னாலும் நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மித்ரா. இது அப்படியெல்லாம் இல்லை, முன்ன பின்னே தெரியாதவங்க யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களா, வேறு யாராவது சொல்லியிருந்தால் கூட நான் நம்பியிருக்க மாட்டேன், என்னை பற்றி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் கூடியா சார் இது மாதிரிலாம் பண்ணுவீங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. வினய் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்கீங்க, அப்பாக்காக தான் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வினய். அதுக்கு வந்து மித்ரா வந்து சொல்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்கோம், அஸ்வினை விட உங்கள்கிட்ட வந்து பணம் காசு அதிகமாக இருக்கனால அவனை கழட்டி விட்டுட்டு உங்களை வந்து கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன், அதானே சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லைப்பா, நீ பணம் காசுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் எதுக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது சார், உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக போய் உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து சொல்லுங்கள், அதை விட்டுட்டு எப்படி தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து யார் யாரோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்கிறதுக்காக என்னை வந்து தர்ம சங்கடத்துக்கு ஆள்படுத்தாதீங்க, எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வாசிகி அம்மாவும் ராம்கி சாரும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. பொண்ணு அழைக்கிறதுக்கு போகணும், இன்னமும் உங்கள் தம்பி வரலனா என்ன பண்ணுறது அப்படி ராம்கி சார்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஊர்லேருந்து வந்து ராம்கி சாரோட தம்பி ரகுன்னு ஒருத்தவங்க வராங்க, வந்தோன்னே அவங்க ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டம், பஸ்ஸு பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும், வரத்துக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துருங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வினயோட சித்தி வந்து பேசுகிறாங்க, இவ்வளோ பிரச்சனை இருந்தும் நீங்கள் கிராண்டாக வந்து கல்யாணம் பண்ணுறீங்களே, எப்படி உங்களால் பண்ண முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வாசிங்க மேடம் வந்து சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் வாசம் தான், அதுக்குன்னு கல்யாணத்தை வந்து சிம்பிளாக பண்ணுவியா, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும், பிரச்சனை வராத வீடு எங்கே இருக்குது, இன்றைக்கி பிரச்சனை வரும் நாளைக்கு போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேட்டு நான் இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படின்னு ரகு வந்து சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, வட இந்தியாவில் தானேப்பா நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன், வினய்க்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, எந்த இதுலேயும் வந்து உங்கள் கூட வந்து ஆறுதல் படுத்த கூட என்னால் இருக்க முடியாமல் போயிடுது, அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன், கூடிய இங்கே ஒரு நல்ல வீடாக பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறேன். வாசிங் மேடம் வந்து சொல்கிறாங்க, எதுக்கு நல்ல வீடாக பார்க்கணும், இங்கேயே இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ராம்கி சார் வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. வினய் வராங்க, வினய் வந்தோடனே ரெண்டு குழந்தைங்ககிட்ட வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் இது ரெண்டு குழந்தைங்களும் பார்த்த மாதிரியே தெரியலையே, நீங்கள் யார் இந்த கல்யாணத்துக்கு ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை வந்து என்ன தெரியலையா, ஆ நம்ம சாதனா குட்டி, சரி உன்ன தெரியுது, இந்த பையன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தெரியலையா, ஓ சாதனாவை மட்டும் தெரியுதா அப்படிங்கிறாங்க. ஏன் நம்ம பிரியாணி பயாணி, இன்னும் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கியான்னு ஃபன் பண்ணுறாங்க. ரூமில் வினயோட சித்தி சித்தப்பா பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. சித்தப்பா வந்து எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. சித்தி கொஞ்சம் வந்து நெகட்டிவ் ரோலாக இருப்பாங்க போல இருக்குது. இந்த சொத்தெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிற, இந்த சொத்தெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இப்போ பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தம்பியாச்சு உங்களுக்கு தானே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீட்டில் வந்து ஏற்கனவே வந்து பணம் காசை வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டேன், எங்கள் அண்ணன் வந்து இப்போ என்னை வீட்டில் விடுறதே பெரிய விஷயம், இனிமேட்டு இந்த சொத்து யாருக்கு வரும், இந்த வீட்டுக்கு நமக்கு உரிமை இல்லையா, இருக்கிற நகை நட்டெல்லாம் யாருக்கு வரும்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு கெட்டக்கவும் வரும், உனக்கு சொத்தில் உரிமை வேணுமா, என் காசு என்னவோ அது மட்டும்தான் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் காசை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சோப்பு டப்பா கூட வாங்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க மனசில். மித்ராவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து வாசிங்க மேடம் வந்து சித்தி சித்தப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. ராம்கி சார்லாம் புடவை வந்து கொடுத்துருந்தாங்க. வினயோட சித்தி வந்து சொல்கிறாங்க, பரவாயில்லையே பொண்ணை வந்து சூப்பராக தான் பார்த்துருக்கீங்க, நான் கூட ஏதோ தானோன்னு பார்த்துருப்பீங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. அந்த இடத்துல நெகட்டிவாக பேசினாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கவே இல்லை, ராம்கி சாருக்கும் வாசிங்க மேடம். இந்த புடவையை முதல்ல கட்டிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. புடவை வந்து கட்டிட்டு வந்துடுறாங்க.
வரப்போ வந்து எல்லாருமே வழி அனுப்பி வைக்கிறாங்க, ரொம்ப சூப்பர் ஆச்சுன்னு சொல்லலாம். எல்லா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாருமே கிராண்டாக வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. தீபா வந்து ஒரு செடியை கொடுத்து விட்டாங்க. இந்த செடி ஏன் வருது அப்படின்னு ராம்கி சார் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு உள்ள சின்ன சின்ன வந்து விஷயம், இதெல்லாம் உங்களுக்குலாம் புரியாது அப்படின்னு வாசிங் மேடம் வந்து சொல்கிறாங்க. தாரா வந்து அஸ்வினுக்கும் சசிக்கும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரெண்டு பேருமே எடுக்கல. இவனை நம்பி வந்து நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எதுவும் ஐடியா பண்ணாமல் போனது ரொம்பவே தப்பாச்சு, இவங்க வேறு மண்டபத்துக்கு வேறு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதோட எபிசோடை வந்து சூப்பராகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.